குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விஜயவர்தன் மாதிரி கெட்ட வார்த்தை பேசியிருக்க கூடாது, அதற்கு எதிராக இப்போ போராட்டம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது நல்ல விஷயம் தான். அவர் சொன்னா அவர் கேட்டாராம், இவர் பேசுங்கன்னு சொன்னாரா, உடனே அவர் பேசிட்டாரா. இன்னொன்று என்னன்னா, விஜய் மீது தான் தவறு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா விஜய் வந்து சின்ன குழந்தையெல்லாம் ஒன்று கிடையாது. ஆன பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு வருத்தம் கூட அவங்க தெரிவிக்கல. அப்போ நம்மளை யாருமே கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த தெனாவட்டு தானே காரணமாக இருக்க முடியும். அதுதான் விஜய் கிட்ட தெரிகிறதா நான் பார்க்குறேன். சினிமா துறையில் இருப்பவர்கள் விஜய் போன்ற ஒரு நடிகரை விமர்சிக்கவும் பயப்படுவாங்க, கருத்து சொல்லவும் பயப்படுவாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள். இந்த மாதிரி அதீத வயலன்ஸோடு வர்ற படங்களை மக்கள் நிராகரிக்கிறது. நீ நினைப்பதை நான் பேச முடியாது, நீ பேச நினைக்கிறத நான் பேச முடியாது. அப்படி ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னாலும் நிச்சயமா அவனுடைய மனநிலையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறதா தான் அர்த்தம். கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்கள் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. நீங்க 10 படம் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போறதெல்லாம் ஓகே தான், ஆனா இதுவரைக்கும் நீங்க 5 படம் எடுத்துறீங்க. இந்த 5 படத்துல மாநகரம் படம் தேர மற்ற 4 பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுலாய்டு குப்பை தான். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜே பிரணேஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க சிறப்பு விருந்தன் யாருன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய பேச வேண்டியது இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது போன வாரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு எல்லாரும் நார்மலைஸ் ஆகிற டைம்ல பல பஞ்சாயத்துகள் எழும்ப ஆரம்பிச்சது. விஜய் அவர்கள் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசியிருக்க கூடாது, அதற்கு எதிராக இப்ப போராட்டம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அது நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து சினிமாவில் வந்து உச்சத்துல இருக்கோம். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பே ரொம்ப தவறானது. ஓகே சார். ஸோ இப்போ விஜயாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக மக்கள் எதிர்ப்பார்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் எதிர்ப்பாங்க. அந்த எதிர்ப்புக்கு வந்து இவங்க பதில் சொல்லணும். ஓகே. இன்னொன்று என்னன்னா, விஜய் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவர் பேசியிருக்காரு, இவர் பேசியிருக்காரு, அப்போ அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம விஜய் பேசுறத மட்டும் பெருசு பண்றாங்களேங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் பலரும் கேட்டு கேட்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். என்னன்னா, இன்றைக்கு விஜய் வந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப உயரத்துல இருக்காரு. இன்னொன்று, விஜய் வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் ரசிக்கல, பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு அவருடைய ரசிக்கப்பட்டாலும் வந்து அவருடைய வீச்சே வேற. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, மற்றவர்களை விட உங்களுக்கு சமூக பொறுப்பு அதிகம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறதா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட விஜய் இப்படி பேசிட்டாருங்கிறதுனால அந்த கண்டன குரல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. ஓகே. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் தரப்பிலிருந்து அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு வருத்தம் கூட அவங்க தெரிவிக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் கத்துறபடி கத்துங்கடா, நான் அப்படி தான் இருப்பேங்கிற ஒரு மனநிலையில் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார். இப்போ நாரடி பாடலுக்கு இந்த ஸ்மோக்கிங் இஷ்யூ வந்த போதும் சரி, இதுல இந்த மாதிரி வார்த்தைக்கு பெரிய பிரச்சனையான போதும் சரி, விஜய் அவர்கள் எதுவும் சொல்லலங்கிறதும் பல பேருக்கு அது குத்தமா இருக்கு. இது எதனால சார்? ஆக்சுவலி நான் ஒரு தவறு செஞ்சிட்டோம், அது சுட்டி காட்டப்படும் போது நம்மளை வந்து திருத்திக்கணும். அதுதான் அடிப்படையான மனித பண்பு. அதுக்கப்புறம் நமது செயல் எதிராளியை காயப்படுத்திருச்சு அப்படின்னா நீங்க உடனடியாக வருத்தம் தெரிவிக்கணும். இதுவும் பாத்தீங்கன்னா மனித பண்பு. இது ரெண்டையுமே ஒருத்தர் செய்ய தவறுகிறார் அப்படின்னா அப்ப நம்மளை யாருமே கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த தெனாவட்டு தானே காரணமா இருக்க முடியும். அதுதான் விஜய் கிட்ட தெரிகிறதா நான் பாக்குறேன். ஓகே சார். இப்போ லோகேஷ் ராஜ் அவர்கள் அந்த பேட்டியில சொல்லும் போது, இதற்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அவர் கேட்டாரு, நான் தான் அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், அதனாலதான் அவர் பண்ணிட்டாருன்னு அவரும் வந்து விளக்கம் தெரிவிச்சிருந்தார். ஆனா அதுவுமே நிறைய பேருக்கு வந்து இல்லப்பா, இருந்தாலும் அது பத்தாதுன்னு நினைக்கிறதுக்கான ரீசன். அவர் சொன்னா, அவர் கேட்டாரா, இவர் பேசுங்கன்னு சொன்னாரா, உடனே அவர் பேசிட்டாரா. இன்னொன்னு என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து அதை முட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமையில தானே இருக்கார். ஏன்னா அவருடைய படம், அவர் பழியை தூக்கி விஜய் மேல போட முடியாது. அப்ப விஜய் மேல் விழுந்த பழியை வந்து தன் மேல ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். விஜய் மீது தான் தவறு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா விஜய் வந்து சின்ன குழந்தையெல்லாம் ஒன்று கிடையாதுல்ல. அதனால நிச்சயமாக விஜய் மீது தவறு, அவர் வருத்தம் தெரிவிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன சொல்றாங்க, இது வந்து படத்துல வராது, நாங்கள் அதில் மியூட் போட்டுருவோம் அல்லது அதையே கட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. படம் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு, யூடியூப் மூலமா பாக்குறவங்க எண்ணிக்கை தான் அதிகம், இந்த ட்ரெய்லர் பாக்குறவங்க. ஆமா, அப்ப இங்கதான் சரியா இருந்திருக்கணும். ஏன்னா அங்க நீங்க வந்து நமக்கு சென்சார் இல்லை
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே சார், அந்த ஒரு காரணம் தான். இப்போ ரீசெண்டா ஒரு ட்வீட்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படிங்கறது நான் பார்த்ததே இல்லை சார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், தம்பி விஜய் அவர்கள் அந்த இதுக்கே வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. தெரியாம விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு ட்வீட்டை லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் மன்னிப்பு போஸ்ட் போட்டப்பும் அவ்வளவு ட்ரோல்ஸ் வருது. இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸா சார்? இல்ல, விஜய்க்கு வந்து ஃபேன் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த ஃபேன் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. உங்களுடைய அபிமான நடிகர் என்ன செய்தாலும், என்ன தவறு செய்தாலும் அதை வந்து இந்த சமூகம் வந்து கண்டும் காணாம போகணுமா, இல்ல அதை அப்படி ஏத்துக்கிட்டு போகணுமா? என்ன, நிச்சயமா அப்படி இருக்க முடியாது. நீ வேணா ரசிகனா இருக்கிறதுனால விஜய் செய்கிற எதை வேணாலும் நீ ஏத்துக்கலாம், நீ ஒத்துக்கலாம். மற்றவர்கள் அப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது, மற்றவர்கள் அப்படி இருக்கவும் மாட்டாங்க. நீ நினைப்பதை நான் பேச முடியாது, நீ பேச நினைக்கிறத நான் பேச முடியாது. அப்படி ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னால நிச்சயமா அவனுடைய மனநிலையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது, அதுதான் அர்த்தம். கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்கள் அப்படிப்பட்டவர்களா தான் இருக்காங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல விக்னேஷ் சிவன் அவருக்கு மேல தவறு இருக்கா சார்? தெரியாம லைக் பண்ணிட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு, அதுலதான் அவர் மேல தெரியாம லைக் பண்றது. இது ஒரு கருத்தில் நீங்கள் உடன்படுகிற போதுதான் அதை நீங்க லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு உடன்படலை அப்படின்னா நீங்க கடந்து போயிடுவீங்க. அதுதான் உண்மை, அதுதான் நீங்களும் அதான் செய்வீங்க, நானும் அதான் செய்வேன். அப்புறம் இந்த கருத்து வந்து இன்னும் பலரிடம் போய் சேரணும், நம்மை பின்தொடர்கிறவர்கள்ட்ட இந்த கருத்தை நம்ம எடுத்துட்டு போகணும் போது அதை நம்ம ரீட்வீட் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய எதிர்வினைகளை கேட்டு உடனே அவர் வந்து மாறிட்டார் அப்படிதான் எனக்கு தோணுது. பொதுவாகவே சினிமா துறையில் இருப்பவர்கள் விஜய் போன்ற ஒரு நடிகரை விமர்சிக்கவும் பயப்படுவாங்க, கருத்து சொல்லவும் பயப்படுவாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள் தான். ஓகே சார், இப்போ ஜெயிலர் கடத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணணுங்கிறது லியோ படத்துக்கு ஒரு டார்கெட்டா இருக்குன்னே சொல்லாமா சார்? இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லும் போது லலித் அவர்கள் அதை பத்தி பேசினதை சொன்னாரு. அப்ப அதான் டார்கெட்டா வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க. நிச்சயமா, ஏன்னா சினிமாவில் வந்து ரஜினியை விட வசூலிலும் வியாபாரத்திலும் விஜய் வந்து அவருக்கு மேல இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து நிச்சயமா யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஸோ அப்போ ரஜினியுடைய கடைசி படம் விஜயினுடைய கடைசி படத்தினுடைய வசூலை விட அதிகம் பண்ணியிருக்கு. அப்ப அடுத்து நம்ம படம் வரும்போது இப்ப ரஜினி படத்தினுடைய கலெக்ஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்கா வர்ற ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட அது அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரிதான். ஸோ அதைத்தான் அவங்க எல்லாம் வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஆனா இவ்வளவு நடந்துமே நிறைய பேர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அந்த படத்தோடய கம்பேர் பண்ணி போட்டுமே அது அதோட ரீமேக்குனாவோ இல்ல இதுல இருந்தா எடுக்கப்பட்டதுனா ஒற்றுக்காதது காரணம் என்ன சார்? இது படத்தை பாதிக்கும்னா நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸே இவங்க வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா அதுல இருந்து வந்து ஃபுல்லா அவங்க எடுக்கல, ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் எடுத்திருக்காங்க, அதனால வந்து ரைட்ஸ் வாங்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் உடைய தாக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான். அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்னு இப்ப அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே உங்களுக்கு ரெண்டுக்குமான ஒற்றுமைகள்லாம் நிறைய தெரியுதுல்ல. நீங்க எவ்வளவு நாளைக்கு வந்து இதை மறைக்க முடியும்? அதனால நிச்சயமா படம் வரும்போது தெரிஞ்சிடும். கண்டிப்பா சார், இல்ல ட்ரெய்லர்ல இருக்க இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் பத்தி நான் பேச நினைக்கிறேன். அயலானா இருக்கட்டும் இல்ல லியோலையா இருக்கட்டும் அந்த விஎஃப்எக்ஸ் அது வந்து கொஞ்சம் கிராண்டியரா நல்லாவே பண்ணியிருந்த மாதிரி தெரிஞ்சது. உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது என்னன்னா லியோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட் நமக்கு வந்து ஒரு எரிச்சலுக்குரியதாக இருந்தாலும் அந்த டெக்னிக்கலா அது உண்மையிலே பிரமாதமா இருந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்கிங் ஸ்டைல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆங்கில படம் பார்க்குற ஒரு உணர்வை ஏற்படுத்தினது. அதுக்கு ஒருவேளை அந்த காஷ்மீர் பேக்ட்ராப் கூட காரணமாக இருக்கலாம், தெரியாது. ஆனால் நீ சட்டுன்னு பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டு படம் பார்க்குற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தினது, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அலங்காரத்தை விட அதனுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் இந்த வன்முறைங்கிறது அதீதமாக இருக்குது. அது வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு கேடான விஷயம். அதுக்கு மேல விஜய் பேசின அந்த கெட்ட வார்த்தை, ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த பாசிட்டிவான விஷயங்களையும் மறக்கடிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து நம்ம ஆல்ரெடி அப்பவும் யோசிச்சுட்டு இருந்தோம் லியோலையும் இந்த மாதிரி வைலன்ஸ் இருக்குமான்னு நம்ம யோசிக்கணும்னு. ட்ரெய்லர்லயும் ஒட்டுமொத்த வைலன்ஸும் இருந்த மாதிரி தெரியுது. இதில் 150 பேரோட சண்டை காட்சிகள்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வைலன்ஸ் எப்பதான் சார் ஆக்சுவலி நிறுத்தப்படுவாங்க? நிறுத்தப்படாதுங்கிறது தான் உண்மை. என்ன காரணம்னா இந்த மாதிரி அதீத வைலன்ஸோட வர்ற படங்களை மக்கள் நிராகரிக்கணும். இதே மாதிரி ஒரு 10 படத்தை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா அடடா இது மக்களுக்கு பிடிக்கல, அப்போ நம்ம வேற ஒரு ஜானருக்கு போவோம், வேற ஒரு ஸ்டைலுக்கு போவோம் அப்படின்னு அவங்க மாறுவாங்க. ஆனால் இங்கே என்ன சூழல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ரத்தம் தெறிக்கிற படங்களை தான் மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ படம் எடுக்க வருகிறவர்களுக்கும் கூட என்ன தோணும் அப்படின்னா சொசைட்டியை கேடு கட்டால் நமக்கு என்ன, நம்ம ரத்தம் தள்ளி கொட்டுவோம், மக்கள் பார்த்துருவோம் அப்படின்னு தான் அவனுக்கும் தோணும். ஸோ அதனால எனக்கிட்ட இந்த மக்கள் எப்போ நிராகரிக்கிறாங்களோ அப்போ தான் இதற்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் எனக்கிட்ட இந்த மாதிரி படங்கள்
வருவதை வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ நம்மை போன்றவர்கள் கரடி மாதிரி கத்திட்டு இருக்கலாமே தவிர அதனால எந்த நன்மையும் விளையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேட்டியில் ஒரு பேட்டியில் சொல்லும்போது நான் 10 படத்தோட நிறுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. மார்க்கெட் அவர் அப்படி விட்டுருமா? இதற்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரி விலகி இருக்காங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி இல்லை. பட் லோகேஷ் கனகராஜ் அப்படி அறிவித்ததே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் தான். ஓகே சார், ஏன்னா சினிமாவில் வந்து அவர் நினைத்து பார்க்காத புகழையும் அவர் கற்பனையில் நினைத்து பார்க்காத அளவுக்கு பணத்தையும் கொடுத்தது இந்த சினிமா தான். அந்த வகையில் லோகேஷ் வந்து நான் நிச்சயமாக பாராட்டுறேன். ஆனால் என்னன்னா, நீங்கள் 10 படம் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் எதிர்காலம் உங்களை எப்படி நினைவில் வச்சுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நீங்கள் 5 படம் எடுத்துட்டீங்க. இந்த 5 படத்தில் மாநகரம் படம் தேர மற்ற 4 பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுலாய்டு குப்பை தான் என்னுடைய பாயிண்ட்ல. இப்போ வந்து டிஜிட்டல் குப்பைன்னு வேணா நம்ம சொல்லலாம். என்ன இப்போ இன்னும் ஒரு 5 படத்தோட அவர் ரிட்டையர்ட் ஆக போறதா சொல்றாரு. அந்த 5 படம் எப்படிப்பட்ட படங்களா இருக்கணுங்கிறத லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த நேரத்தில் முடிவு பண்ணணும். இதே மாதிரி ரத்தம் தெறிக்கிற இந்த வன்முறை படங்கள்லாம் எடுத்தார் அப்படின்னா 11வது வருஷம் மக்கள் லோகேஷ் கனகராஜை மறந்துடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கும் நான் மகேந்திரன் ருத்ரையா என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன காரணம், அவர்கள் எடுத்த படங்கள் எப்படி. அண்ட் இப்படி இப்ப இருக்கிற ஹைப்பை பார்க்கும்போது எந்த பக்கம் சோசியல் மீடியா திரும்பினாலும் லியோ பத்தி தான். இவன் சோசியல் மீடியாவே அதிகமா யூஸ் பண்ணாதவங்களும் அந்த படத்தை கூட்டு போப்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இந்த ஹைப் விஜய் அவர்களுக்கு பெஸ்ட் ஓப்பனிங் டே கலெக்ஷனா அமையுமா? நிச்சயமா, அதுல மாற்றமே இல்லை. விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து தான் இவத்தனை சாகசங்களையும் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னொன்று என்னென்ன, இந்த சோசியல் மீடியாவில் இதுக்கு ஹைப் இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக விஜய் படத்துன்னு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் பண்ணுவதற்கு தடை அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் பில்டப்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. பட் அதே நேரம் இந்த ட்ரெய்லர் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு. ஒத்துக்கணும், எல்லாத்தையும் தாண்டி வழக்கம்போல் விஜய் ரசிகர்களும் அந்த 2K கிட்ஸுகளும் விஜய் படத்தை பார்க்கறதுக்கு நிச்சயமாக ஆர்வத்தோட தான் இருப்பாங்க. அந்த வகையில் அந்த முதல் நாள் ஒரு சாதனை இருக்கும்ல, முதல் நாள் வசூலிலே ஒரு சாதனை இருக்கும், அதையும் நிச்சயமாக இந்த படம் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இவ்வளோ பெரிய ஹைப்பு இந்த கலெக்ஷன் எல்லாம் தாண்டி ஒருவேளை ஆடியன்ஸோட அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா படத்தோட நிலை என்ன ஆகும், யாரை ஆக்சுவலி குற்றம் சொன்ன மாதிரி ஆகும்? நிச்சயமா லோகேஷ் கனகராஜ் தான் சொல்லுவாங்க, அதில் மாற்றமே இல்லை. தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடு, தமிழ் சினிமா இல்லை பொதுவாகவே சினிமாவுடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம். ஒரு படம் வெற்றி அடைந்தால் அதனுடைய பலன் அந்த ஹீரோவுக்கு போகும். ஒரு படம் தோல்வி அடைந்தால் அதனுடைய பழி வந்து இயக்குனர் மீது போகும். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பீஸ்ட் படம் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு தெரிஞ்சோன்னா மொத்த பேரும் யாரை கழுவி ஊற்றுனாங்கன்னா விஜய் கிடையாது, நெல்சனை தான் ஊற்றுனாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் நல்லா இருந்தால் விஜய்க்கு போகும், நல்லா இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் தான் பழி போகும். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சேஃபர் சைடு என்னன்னா அடுத்த படம் ரஜினி அவர்களோட அப்படின்னே எல்லாருமே அவர் அதுல கம்பேக் கொடுத்துருவாரு, ஒரு நம்பிக்கையை வந்து நெல்சன் அவர்கள் கொடுத்துட்டாருன்னு சொல்லாமல். நிச்சயமா லோகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா அது உடனடி பாதிப்பு கிடையாது. ஏன்னா அப்புறம் அடுத்தடுத்து அவர் நிறைய லைனை பூச்சிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு ரஜினி படம் அது முடிச்சதுக்கப்புறம் கைதி 2, அதுக்கப்புறம் சூர்யாவோட அந்த ரோலக்ஸ் அப்படின்னு அவருக்கு நிறைய லைனப் இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அண்ட் எதனால சார் ரெட் ஜெயின்ட் வந்து இந்த படத்தை தவிர்த்ததுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இப்போ ரெட் ஜெயின்ட் வந்து இந்த படத்தை வாங்க விரும்பினாங்க, இவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதா ஒரு வதந்தி முன்னாடியே பரவிடுச்சு. ஆமாம் சார். ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாருனா தமிழ்நாடு தியேட்டர்களை ஏரியா வாரியாக பிரித்து விற்றுட்டாரு. ஒரு 2 ஏரியா மட்டும் அவர் கையில் வச்சுருக்காரு, சிட்டி, நார்த்து, சவுத்து. இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதை ரெட் ஜெயின்ட்ட கொடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலான்ட்டு போய் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல வந்து இல்லை நாங்கள் உதயநிதிக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னு இவர் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வரவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி லலித் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லை சார் அது நீங்களே பண்ணீங்க, நாங்கள் பண்ணணும்னா ஏற்கனவே வந்த வதந்தி வந்து உண்மையாயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே சார், இந்த ஒரு சந்திப்பு எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது சார். நன்றி, ரொம்ப நன்றி.